அனைவருக்கும் வணக்கம் பேகன் பாரி காரி போன்ற கொடைவள்ளல்களை பற்றி முந்தைய காணொலிகளில் கண்டோம் இன்றைய பாடத்தில் வள்ளல் ஆய் ஆண்டிரன் பற்றி சிறுபான்ற்றுப் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம் வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய மலையையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் ஆட்சி செய்த மன்னன் ஆய் ஆண்டிரன் இவன் கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக போற்றப்படுகிறான் இவன் ஆட்சி செய்த புதிய மலை தற்போது அகத்தியர் மலை என்றும் வழங்கப்படுகிறது புதிய மலை குற்றாலம் பாபநாசம் உள்ளிட்ட நிலப்பகுதிகளை இம்மன்னன் ஆட்சி செய்தான் முடமோசியார் குட்டுவன்கீரனார் உள்ளிட்ட புலவர்கள் இம்மன்னனின் கொடைச்சிறப்பை பற்றி போற்றி பாடியுள்ளனர் இங்கே புதிய மலையை ஆட்சி செய்தவன் ஆய் ஆண்டிரன் என்று பார்த்தோம் ஏற்கனவே பொதினி மலையை ஆட்சி செய்தவன் பேகன் என்றும் பார்த்தோம் இந்த வேறுபாட்டை நன்கு விளங்கி வைத்துக் கொள்வது நன்று பொதினி மலையை ஆட்சி செய்தவன் பேகன் புதிய மலையை ஆட்சி செய்தவன் ஆய் ஆண்டிரன் கொடைவள்ளல் ஆய் ஆண்டிரனின் கொடை பற்றி புலவர் முடமோசியார் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அதில் விலங்குமணி கொடும்பூன் ஆய் நின்னாட்டு இளம்பிடி ஒரு சூழ் பத்து ஈணுமோ என்று பாடுகிறார் அதாவது ஒளி வீசுகின்ற மணிகளையும் நிறைந்த ஆபரணங்களையும் அணிந்திருக்கக்கூடிய ஆய் ஆண்டிரனே நாட்டு பெண் யானைகள் ஒரு கருவிற்கு பத்து கன்றுகளை ஈணுமோ என்று அவர் பாடியிருக்கிறார் இங்கே மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு வினா போலத்தான் தோன்றும் ஆனால் சற்று ஆராய்ந்து பார்த்தால் ஆய் ஆண்டிரனின் கொடைத்தன்மை விளங்கும் ஆய் ஆண்டிரன் என்கின்ற கொடைத்தன்மை படைத்த அந்த வள்ளல் பொதுவாக தான் கொடுக்கின்ற கொடையில் பல்வேறு செல்வங்களை கொடுப்பான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதோடு சேர்த்து யானையும் பரிசளிக்கக்கூடிய தன்மை படைத்தவன் யார் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழலில் வந்தாலும் சரி அவர்களுக்கு பல்வேறு செல்வங்களை கொடுப்பதோடு கண்டிப்பாக அந்த பரிசு பொருள்களோடு யானையும் பரிசளிப்பான் அவன் எனவே இப்படி வருகின்ற போகின்ற அனைவருக்குமே யானையாக பரிசளித்துக் கொண்டிருக்கிறாயே எப்படி உன்னால் சாத்தியமாகிறது உன் நாட்டு பெண் யானைகள் எல்லாம் ஒரு கருவில் பத்து கன்றுகளை ஈணுமோ அதனால்தான் வருகின்ற அனைவருக்கும் யானையை பரிசாக கொடுக்கிறாயோ என்று புலவர் முடமோசியார் ஆய் ஆண்டிரனின் கொடைச்சிறப்பை கண்டு வியந்து பாராட்டுகிறார் சிறுபான்ற்று படையில் ஆய் ஆண்டிரனை பற்றி நல்லூர் நத்தத்தனார் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் நீளம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த சாவன் தாங்கிய சாந்து புலர் திணிதோல் ஆர்வ நன்மொழி ஆய் என்று ஆய் ஆண்டிரனை பற்றி நல்லூர் நத்தத்தனார் பாடியிருக்கிறார் முதல்ல ஆய் ஆண்டிரன் எப்படி இருப்பான் அவனுடைய தோற்றம் என்ன என்பதை காட்டுகிறார் சாவம் தாங்கிய சாந்து புலர் திணிதோல் திணிதோல் என்றால் வலிமையான தோல் அந்த சாந்து புலர் திணிதோல் என்று சொன்னால் சந்தனம் பூசப்பட்டு உலர்ந்த தோளினை கொண்டிருக்கக்கூடிய வலிமையான தோளினை கொண்டிருக்கக்கூடியவன் வல்லல் ஆயாண்டிரன் அதோடு மட்டுமல்ல அந்த தோளில் சாவம் தாங்கிய சாவத்தை தாங்கி இருக்கிறான் இங்கு சாவம் என்பது வில் சந்தனம் பூசப்பட்டு உலர்ந்த தோளினையும் அந்த தோளில் வில்லினை தாங்கியவனாகவும் வள்ளல் ஆய் ஆண்டிரன் காட்சி தருவான் அடுத்ததாக ஆர்வ நன்மொழி அவன் தன்னை நாடி வருபவர்களிடம் இனிமையாக பேசக்கூடிய தன்மையுடையவன் யாருன்னு சொன்னா ஆய் இவ்வாறுதான் ஆய் ஆண்டிரனை அறிமுகப்படுத்துகிறார் நல்லூர் நத்தத்தனார் மேலும் அவன் செய்த கொடைத்தன்மையை பின்வருமாறு விளக்குகிறார் நீளம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த என்று பாடுகிறார் அவருடைய கொலை சிறப்பை பற்றி பாடுகிறார் நீலவண்ணக் கல்லையும் பாம்பு கொடுத்த ஆடையையும் இங்க நீலம் நீலவண்ணக்கல் நாகம் என்பது பாம்பு ஏற்கனவே முன்னாடி உள்ள பாடல்களில் நாகம் என்பதற்கு சுரப்புண்ணை மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த இடத்துல நாகம் என்பது பாம்பு கலிங்கம் என்பது ஆடை நீல வண்ணக்கல்லையும் பாம்பு கொடுத்த ஆடையினையும் ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த ஆலமரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவன் அவன் தான் சிவபெருமான் சிவபெருமானுக்கே தானமாக கொடுத்தான் விரும்பி தானமாக கொடுத்தான் வள்ளல் ஆய் ஆண்டிரன் என்று போற்றுகிறார் அதாவது மற்ற வள்ளல்கள் எல்லாம் மனிதர்களுக்கு கொடை கொடுத்தார்கள் ஆனால் சிவபெருமானுக்கே கொடை கொடுத்த வள்ளல் யார் என்று சொன்னால் வள்ளல் ஆய் ஆண்டிரன் என்று அவனது கொடைத்தன்மையை புகழ்ந்து பாடியிருக்கிறார் நல்லூர் நத்தத்தனார் இங்கு பாம்பு கொடுத்த ஆடை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இங்க பாம்பு கொடுத்த ஆடைன்னு சொன்னா ஆய் ஆண்டிரனிடம் பாம்பு கொடுத்த வந்து நேரடியா ஆடையை கொடுக்கல ஒரு முனிவர் ஆய் ஆண்டிரனை தேடி வருகிறார் ஒரு ஆடையை எடுத்துட்டு வர்றாரு கொண்டு வந்து கொடுக்கிறாரு இந்த ஆடை என்னை விட உங்களிடத்தில் இருந்தால்தான் மதிப்பு இந்த ஆடையின் சிறப்பு என்னவென்று சொன்னால் இதை யார் பெற்றிருக்கிறாரோ அவர் மிகுந்த செல்வத்தை பெறுவார் மிகுந்த புகழ் பெறுவார் என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நிறைய செல்வ வளத்தை பெறுவீர்கள் நிறைய புகழ் பெறுவீர்கள் ஏன்னா நிறைய தானங்களை செய்கிறீர்கள் நீங்கள் எனவே என்னை விட உங்கள்கிட்ட தான் இந்த ஆடை இருக்கணும்னு சொல்லி அந்த முனிவர் கொண்டு வந்து கொடுக்குறாராம் அப்போது தவிர்க்க முடியாமல் அதை பெற்றுக்கொண்ட அந்த ஆய் ஆண்டிரன் பிறகு யாரிடமாவது இதையும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இறைவனுக்கு பரிசீலித்தாராம் சிவபெருமானுக்கு கொடையாக கொடுத்தாராம் இதுதான் ஒரு புராண செய்தியில் வருகிறது எனவே மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் குடை கொடுத்து சிறந்தவன் தான் வள்ளல் ஆய் ஆண்டிரன் என்று நல்லூர் நத்தத்தனார் பாடுகிறார் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னார் ஆய் ஆண்டிரன் என்பவன் சந்தனம் பூசப்பட்டு உலர்ந்த தோளினை கொண்டவன் அந்த தோளில் வில்லினை ஏந்திரு ஏந்தி இருப்பவன் அதோடு மட்டுமல்ல தன்னை நாடி வருபவர்களிடம் இனிமையாக பேசும் பண்புடைய பண்புடையவன் மேலும் நீலவண்ணக்கல்லையும் பாம்பு கொடுத்த ஆடையினையும் இறைவன் சிவபெருமானுக்கே கொடையாக கொடுத்தவன் இப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவன் தான் ஆய் ஆண்டிரன் என்று நல்லூர் நத்தத்தனார் பாடுகிறார் ஆய் ஆண்டிரன் பற்றி இன்றைய பாடம் இனிமையாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு வல்லல் பற்றிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இணைய வரை காத்திருப்போம் இணைந்த பின்னர் மகிழ்ந்திருப்போம் நன்றி